சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. மிக்ஜம் புயல் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் சாலைகளில் தண்ணீரானது தேங்கியது. இதையடுத்து தற்போது பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தால் குறைந்த அளவில் பெட்ரோல் டீசல் விநியோகமானது தற்போது செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக தற்போது சென்னையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தால் குறைந்த அளவில் பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் போதிய அளவில் கிடைக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் ஆனது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக கனரக வாகனங்கள் நகருக்குள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது சென்னையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தால் குறைந்த அளவில் பெட்ரோல் டீசல் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் போதிய அளவில் கிடைக்காததால் பொதுமக்களும் வாகனங்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் சென்னையில் தற்போது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தால் குறைந்த அளவில் பெட்ரோல் டீசல் விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் போதிய அளவு கிடைக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். கனமழை எதிரொலியாக சாலைகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் பெட்ரோல் டீசல் நகருக்குள் கொண்டுவர முடியாத சூழ்நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் போதிய அளவில் கிடைக்காததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம். ஷெர்லி வணக்கம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவுபண்ண ஷெர்லி. மிக்ஜம் புயல் காரணமாக சென்னையில் நேற்றும் நேற்று முன்தினமும் பலத்த மழையானது பெய்தது. இதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து என்பதும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது நேற்று இரவே, இந்த மழையின் தாக்கமானது குறைந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது இன்று மெல்ல மெல்ல திரும்பி வருகிறது. மேலும் சில இடங்களில் இந்த மழைநீரானது புகுந்து அந்த மழைநீரிலிருந்து பொதுமக்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பெட்ரோல் பங்குகளுக்கு பொதுமக்கள் வரத்து என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் பங்குகளுக்கு வரக்கூடிய அந்த பெட்ரோல் ஏற்றி வரும் லாரி இந்த நகருக்குள் வருவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியில், குறிப்பாக தாம்பரம் போன்ற பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த லாரிகள் வந்து இங்கிருக்கக்கூடிய பெட்ரோல் பம்புகளுக்கு வருவதில் தாமதமாகிறது. இதன் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது தற்போது நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியிருந்த நிலையில் இன்று பொதுமக்கள் வெளியே வர தொடங்கியிருப்பதால் அதிகப்படியாக பெட்ரோல் பம்புகளுக்கு வருவதும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்னும் என்பது வரவில்லை. அந்த பகுதியில் செயல்படுத்தும் பெரிய நிறுவனங்களும் இந்த டீசலை பயன்படுத்திதான் அந்த ஜெனரேட்டர் மூலம் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதன் காரணமாகவும் இந்த தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில பெட்ரோல் பங்குகளில் அந்த பெட்ரோல் மற்றும் டீசலை தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த டேங்குகளில் மழைநீர் அளவு புகுந்திருக்கிறது. இது போன்ற மழைநீர் புகும் பட்சத்தில் அந்த பெட்ரோல் பயன்படுத்த முடியாமல் அந்த பெட்ரோல் டேங்குகளை கூட்டி வைக்கக்கூடும். அந்த மழைநீர் வெளியேற்றிய பின்னர் தான் அதை பயன்படுத்த முடியும். இது போன்ற சில காரணங்களால் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது.
சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.